நான் ஆசிக் மீ டெக்மெண்ட் சேனலுடைய மோட்டோ சீரீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்பேன் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி இன்ட்ரோலாம் கொடுத்து நம்மளோட ஒவ்வொரு ட்ரிப் வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எக்ஸ்பல்ஸோட வீடியோ எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்க அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உண்மை என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து மூணாவதோ இல்லை நாலாவது அட்டம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுவோம் பட் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து எங்களால் அந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு வழியாக ஃபைனலாக வந்து ஹீரோ எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட்னுடைய ஃபுல் ரிவ்யூ இதுக்கு மேலே எதுவும் டிலே பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிரும் ஸோ இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம வந்து அஞ்சு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியினுடைய டிசைனு அப்புறம் வந்து வண்டியினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் இந்த வண்டியினுடைய சிட்டி பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் டூரிங் பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது அப்புறம் முக்கியமான விஷயம் அந்த வண்டியினுடைய ரோட் பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது ஸோ டோட்டலாக இந்த அஞ்சு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டிசைனை பற்றி பார்த்துருவோம் ஸோ இந்த வண்டியினுடைய டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வண்டி வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆஃப்ரோட் வண்டி அப்படிங்கிறனால இதுக்கு வந்து பர்பஸுக்கு தான் வந்து அவங்க அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிசைனுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுத்த மாதிரி தான் இருக்குது எல்லா ஆஃப்ரோட் வண்டி மாதிரியும் பட் ஸ்டில் இதில் வந்து டிசைன் எல்லாம் நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்டில் இருக்க வீல்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீல்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஒன் இன்ச் வீல்ஸு ஸ்போக்ஸ் வீல்ஸு டியூப் டயர்ஸ் அதை ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கணும் பின்னாடி வந்து ரெகுலர்தான் செவன்டீன் இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க அதை தவிர வேறு என்னெல்லாம் சொல்லலான்னு பார்த்தோன்னா இந்த மட்கார்டு நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்க இந்த டாலர் மட்கார்டு அப்புறம் வந்து டாலர் சஸ்பென்ஷனு அண்ட் அதே மாதிரி வந்து டாலர் எக்ஸாஸ்ட்டு அப்புறம் வண்டியிலே டிஃபால்ட்டாக வர அந்த லக்கேஜ் ரேக்கு சீட்டு மெட்டல் டேங்க்கு இந்த மாதிரி நிறைய ஹைலைட்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் இந்த டிசைனில் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நக்குள் கார்ட்ஸ் மட்டும் தான் இது வந்து மற்ற தேர்ட் பார்ட்டி நக்குள் கார்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா சைடில் சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா சொல்லலாம் இதுவுமே பெரிய பிரச்சனைலாம் கிடையாது பட் ஸ்டில் டிசைனில் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னா இதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா மற்றது எல்லாமே வந்துட்டு நீட் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கு அந்த வண்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா செவன்டீன் பாயிண்ட் எயிட் பிஹெச்பி பவரும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது டீசெண்டான பவர் தான் பட் ஸ்டில் வந்து மற்ற டூ ஹண்ட்ரட் சிசி இன்ஜின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக தான் தெரியும் அண்ட் அதே மாதிரி இந்த வண்டியினுடைய சீட் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ எம்எம் சீட் ஹைட்டு இது கொஞ்சம் ஹைட்டான வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஹைட்டு தான் பட் ஸ்டில் ஏன் ஹைட்டுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு வந்து என்னால் வந்து ரோட்ஸில் வந்து மேனேஜபிள் பட் ஆஃப் ரோட் அப்படின்னு வரும்போது அதுக்கான வந்து டிஃபிகல்ட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் ஆஃப் ரோட் பற்றி சொல்லும்போது வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்புறம் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து டாலர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து டூ டுவெண்ட்டி எம்எம் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து கிடைக்குது இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதை தவிர வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து ஏபிஎஸ் கிடையாது ஸோ இதெல்லாம் வச்சே வந்துட்டு உங்க வண்டியினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிப்போம் இந்த வண்டியினுடைய சிட்டி யூஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த வண்டியை வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியுமா காலேஜ் இல்லைனா ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அஃப்கோஸ் எஸ் ஏன்னா நம்ம ஊருக்கு ரோட் கண்டிஷன் வச்சு யோசித்து பார்க்கும்போது இந்த வண்டி தான் பர்ஃபெக்டாக செட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் எந்த ஒரு பாட்ஹோல்ஸு ஆகட்டும் இல்லைனா ஸ்வீட் பேக்ஸ் ஆகட்டும் எதுவுமே வந்து நமக்கு பெருசாக தெரியாது அடி செய்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ளஸ் இந்த வண்டியினுடைய ஃப்ரண்ட்டு வீல் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து டிராஃபிக்கில் வந்து மனிவர் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியினுடைய மைலேஜும் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக வந்து ஒரு ரீசெண்டான மலை தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி நைன் அந்த ரேஞ்ச் வந்து கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம் பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டிராஃபிக்கில் வந்து நம்ம நிறுத்தி நிறுத்தி போகிற இடத்துல மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் மற்றபடி வந்து சிட்டி யூஸ்க்கு நல்ல பைக் அப்படின்னே சொல்லலாம் பட் சிட்டியில் வந்து நான் ப்ராப்ளம் அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயமாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய கியர் போஷன் இண்டிகேட்டர் அதாவது இந்த வண்டியினுடைய கன்சோல் வந்து எல்லாமே ஓகே டேக்கோ மீட்டர் ஆகட்டும் ஸ்பீடோ மீட்டர் ஆகட்டும் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் கன்சோல் அப்படின்னே சொல்லலாம் ஃபுல் டிஜிட்டல் வேறு பட் இந்த வண்டியில் கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் மட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இம்சையாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம வந்து கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணும் இல்லை கியர் வந்து அப் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கிளச் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் அப்படி நம்ம கிளச் யூஸ் பண்ணிட்டாலே இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம எந்த கியரில் இருக்கும் அப்படிங்கிறதே காட்டாது ஒன்ஸ் வந்து கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து இது எந்த கியர் அப்படின்னே காட்டும் இது வந்து சிலருக்கு வந்து பெருசாக தெரியாது பட் இந்த மாதிரி கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியே ஓட்டுறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அநாயகமான விஷயமா இருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த இந்த பட்ஜெட்டுக்கு இது கொடுத்ததே பெருசு அப்படின்னு யோசிப்பீங்க பட் உண்மை அது கிடையாது ஏன்னா இதே செக்மெண்ட்டில் இருக்க சில வண்டிகள் அப்படின்னா இதோட இதுக்கு கீழே ஒன் ஃபிஃப்டி சிசி செக்மெண்ட்டில் இருக்க நிறைய வண்டிகள்லேயும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய கியர் பொலிஷன் இண்டிகேட்டர் இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய தாட் பட் இதை மட்டும் இதை தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் வண்டி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வண்டியினுடைய டூரிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய அப்கமிங் ரைடர்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசிலிருந்து அப்கிரேட் ஆகி வரவங்க வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பல்ஸனுடைய டூரிங் பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க நாங்கள் வந்து இந்த வண்டியை வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து நிறைய பேர் வந்து ட்ரிப் எடுத்துட்டு போயிருக்கோம் நிறையா ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூரிங்னாலே மோஸ்ட்லி வந்து ஹைவேஸாக தான் இருக்கும் ஸோ ஹைவேஸ்னாலே வந்து யாரும் வந்து ஸ்லோவாக ஓட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டோம் ஏன்னா ஹைவேஸ் நாற்பதில் முப்பதில் போயிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையை வெறுத்துடும் ஸோ அதனால வந்து எல்லாருமே எயிட்டி நைன்ட்டி அந்த ஸ்பீடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்போம் அதை வச்சு பார்க்கும்போது எக்ஸ்பிரஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ஆவரேஜ் பர்ஃபார்மர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற டூ ஹண்ட்ரட் சியை விட இது வந்து ஒரு மீடியம் லெவல் பெர்ஃபார்மன்ஸாக இது வந்து டெலிவரி பண்ணுது ஸோ நம்ம வந்து ஒரு எயிட்டி நைன்ட்டியை வந்து கிராஸ் பண்ணிட்டாலே அப்படின்னு வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக ஃபீல் ஆகிடுது ப்ளஸ் வண்டியினுடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வந்து ரீச் ஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதை தாண்டி நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க மாட்டோம் பட் ஸ்டில் நம்ம வந்து அதை தாண்டி புஷ் பண்ணலாம் வண்டினால் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் ஒன் ஃபிஃப்டீன் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் மேக்ஸிமம் வந்து போக முடியும் அதாவது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அது ஒரு விஷயம் சொல்லலாம் டூரிங் அட்வான்டேஜாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வண்டினுடைய லக்கேஜ் கேரிங் கெப்பாசிட்டி இந்த வண்டியில் டீஃபால்ட்டே வந்து நான் எதுனேன்னு சொன்ன மாதிரி ஒரு லக்கேஜ் கேரியர் வருது ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி எதுவும் டாப்பராக அந்த மாதிரி எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே ஒரு மவுண்டிங் ப்ளேட்டு மட்டும் வாங்கிட்டு அது மேலே போட்டோம் அப்படின்னா நிறையா வந்து லக்கேஜஸ் வந்து நம்மளால் கேரி பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து லென்த்து வந்து அதாவது சீட்டுடைய லென்த் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நிறைய லக்கேஜஸ் வந்து நம்ம டைப் பண்ணாலுமே நம்ம ரைடருக்கும் பில்லியனுக்கும் வந்து நிறையவே ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லான்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நான் பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து மைலேஜ் டூரிங்கில் வந்து நம்ம என்ன தான் வந்து எயிட்டி நைன்ட்டி அப்படின்னே புஷ் பண்ணாலும் வந்து ஒரு டீசென்ட்டான தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மைலேஜ் வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணுது ஸோ அதை வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் டூரிங்கில் வந்து நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பவர் கம்மியாக இருக்கிறது பட் அதில் என்ன ப்ளஸ்ஸு அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஸோ பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதை ஒரு நெகட்டிவாக கன்சிடர் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டியினுடைய லைட்டிங்கு குறிப்பாக நைட் ரைட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த வண்டியினுடைய ஹெட்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு வந்து லூமினேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வந்து நாங்கள் வந்து ஃபாக் லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ லைட் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக எதாவது லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நைட் ரைட்ஸ்க்குலாம் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தான் வந்து நான் வந்து டூரிங்கில் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம ஆஃப் ரோடு பற்றி அடுத்து வந்து நான் முக்கியம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லிட்டேன் ரோடு பற்றி தான் பேச போகிறோம் எந்தளவுக்கு வந்து எல்லோரும் என்னை மாதிரியே ரோடுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு தெரில பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரோடை விட ரோடு தான் ஃபன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா ரோடு அப்படின்னா நமக்கு வந்து வண்டி ரோடு எப்படி போகும்னு தெரியும் வண்டி பிரேக் பிடிச்சா எங்கே நிற்கும் ஆக்சிலெட்டு கொடுத்தா எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடலாம் பட் ஆஃப் ரோட்டில் அப்படி கிடையாது எல்லாமே அன்பிரடிக்டபுள் தான் அதனால் வந்து நிறையா சர்க்கிள்கள் நிறையா நிறையா வாட்டி விழுக வேண்டியது இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஃபன்னு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அன்எக்ப்ளோர்டு பிளேஸஸ்கெலாம் நம்மளால் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் அட்வென்ச்சர் தானே அதாவது எல்லா வண்டியிலும் நம்மளால் அதை பண்ண முடியாது அதை டெக்னிக்கலி பண்ணலாம் பட் பண்ணோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லாதனால வண்டிக்கு சில சேதாரங்களாக வரும் பட் இந்த வண்டியில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது இது வரைக்கும் நிறையா காடு மலை சேர்த்து சேர்த்துக்குள்ளெல்லாம் விட்டு ஏற்றிருக்கோம் பட் இது வரைக்கும் கிரவுண்ட் க்ளீரன்ஸ்னால் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வந்ததே கிடையாது அது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியினுடைய சஸ்பென்ஷன் ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லேயும் சரி டாலான சஸ்பென்ஷன் கொடுத்ததுனால நமக்கு வந்து டூ டுவெண்ட்டி எம்எம் வந்து கிரவுண்ட் க்ளியரன்ஸ் கிடச்சிருக்கு எங்கேனாலும் சரி நம்ம தைரியமாக விட்டு அடிச்சு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற காம்ஃபிடன்ஸ் வந்து இந்த கிரவுண்ட் க்ளியரன்ஸில் வந்து நமக்கு கிடைக்கிது அண்ட் அடுத்து வந்து இந்த வண்டியில் ஆஃப்ரோட்டில் வந்து நிறைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே போகலாம் அது ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வண்டியினுடைய டயர்ஸு ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதில் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லார்ஜர் டுவெண்ட்டி ஒன் இன்ச் ஸ்போக்ஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் அதாவது டெய்னில் வந்து காண்டாக்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஆப்போசிட்டில் என்ன ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி அதில் நம்ம ஏற்று இறக்கும்போது நல்லாவே ஒரு கண்ட்ரோல் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் டீஃபால்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா பட்டன் டயர்ஸ் வரதுனால நமக்கு ஆஃப் ஆஃப்ரோடில் நல்லாவே கிரிப் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து ஒரு ஸ்போக்ஸ் ஃபீல்டு அது மட்டும் இல்லாமல் டியூப் டயர்ஸு இப்போ டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து டயர்ஸ் ஆல்ரெடி தேஞ்சிருச்சு பட் இருந்தாலுமே வந்து நாங்கள் இத்தனை ட்ரிப்ஸ் போய் இத்தனை ரோடு பல டெரெயினில் ஓட்டினாலுமே வந்து இது வரைக்கும் பஞ்சர் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா டியூப் டயர்ஸ் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு வந்து இந்த காடுகளுக்குள்ளே ஏற்றி ஓட்டும் போது வந்து பஞ்சர் ஆகிரும் ஏன்னா சப்போஸ் தனியாக போகிறவங்களுக்குலாம் வந்து பஞ்சர் ஆகிட்டால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அவங்க மண்டைக்குள்ளே இருக்கும் பட் நாங்கள் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இதை தவிர மற்ற அட்வான்டேஜில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியினுடைய எக்ஸாஸ்ட்டு இது பார்த்தோம்னா ரொம்ப வந்து டாலராக கொடுத்துருக்கறனால நமக்கு வந்து தண்ணியில் விட்டு போது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பாறைகளுக்கு நடுவுலெல்லாம் நம்ம விட்டு போது இந்த எக்ஸாஸ்ட் உரசம் அப்படிங்கிற கவலை வந்து நமக்கு சுத்தமாகவே தேவை கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு டாலாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து அது எல்லாம் பூந்து போயிடலாம் அது வந்து ரெண்டாவது ஒரு அட்வான்டேஜ் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய வண்டிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்ரி அதாவது கிக்கர் இல்லாதனால இந்த பேட்டரியவே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி அதாவது இந்த ஃபாக் லேம்பெல்லாம் மாட்டிட்டோம் அப்படின்னா பேட்டரியெலாம் ட்ரை ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா கிக்கர் இருக்கிறனால வந்து பேட்டரி ட்ரை ஆயிருந்தாலும் வந்து நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த வண்டியில் நல்லாவே இருக்குது ஸோ ஆஃப்ரோடில் என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பெருசாக நாங்கள் எதுவுமே ஃபேஸ் பண்ணல பட் இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு ப்ராப்ளம் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த நக்கிள் கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஸ்டேடான நக்கிள் கார்டாக இல்லாதனால ஒன்ஸ் நாங்கள் கீழே விழுந்த போது வந்து லிவர் வந்து ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு அது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹேண்டில் பார் வந்து அதாவது ஸ்ட்ரைட்டாக கீழே விழும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கிராஷ் கார்டு அடி வாங்காமல் ஹேண்டில் பார் அடி வாங்கறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஹேண்டில் பார் வந்து எங்களுக்கு பெண்ட் ஆகிடுச்சு ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ண வ வே வேண்டியாயிருந்தது ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் ஆஃப் ரோட் சுச்சுவேஷன்ஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணது இதை தவிர இது வரைக்கும் நாங்கள் எந்த ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணது கிடையாது ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது குறிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாலோ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா யூடியூப் இதே வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ண்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்து இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கும் பாய்